பொதுவாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நாம ஜெயிக்கணும்னு நினைச்சோம்னா ரெண்டு விஷயம் முக்கியமானது. எல்லாருக்குமே வெற்றியை தாங்கிக்க முடியும், ஆனா ரொம்ப மன வலிமை இருக்கிறவங்க மட்டும்தான் தோல்வியையும் தாங்கிக்க முடியும். தன்னோட வீடியோ உலகம் வரைக்கும் ரொம்ப பாப்புலரா இருக்குது, இருந்தாலுமே என்ன பிரச்சனை, உள்ளூர்கானுக்கு ஒரு பையனுக்கு கூட நம்ம வீடியோ என்ன பண்றங்கிறது தெரியலையே, கேமரா கூட பிடிக்க தெரியல, நீ எல்லாம் வீடியோ எடுக்க வந்துட்டியா, இந்த மாதிரி கேவலங்களை எல்லாம் கடந்து வந்தது தான் இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல். ஆக்சுவலா இந்த சேனலை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் என்ன நினைச்சேன்னா, நாம எதுக்காக இந்த சேனலை பத்தி பேசணும்னு நினைச்சேன், ஏன்னா நிறைய பேர் இந்த சேனலை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பட் அப்படி இருந்தும் ஏன் இந்த வீடியோன்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமா ஒரு குக்கிராமத்துல பிறந்த ஒரு 6 பேர் சேர்ந்து ஒரு வீடியோ பண்றாங்க, சமையல் வீடியோ. அந்த வீடியோவை பல லட்சம் பேர் பல கோடி பேர் கூட பாக்குறாங்க. இப்போ அந்த சேனலோட வீடியோவில் ராகுல் காந்தியே வந்துட்டு போயிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் தாண்டி என்ன பெருசா நான் நினைக்கிறேன்னா, இவங்க 6 பேர்த்துக்கு என்ன ஆசைனா, நாம ஏன் வெளிநாடு போய் சமையல் பண்ணக்கூடாது, அங்கே கூட மக்களுக்கு நம்மளுடைய பாரம்பரியத்தை ஏன் காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராகுல் காந்தி கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவரும் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதற்கான வேலை நடந்துட்டு இருக்குது. வில்லேஜ் குக்கிங் சேனல், இந்த சேனல்ல மொத்தம் 6 பேர் சேர்ந்து சமையல் செய்வாங்க. இந்த சேனல் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, மற்றவங்க மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு நார்மலாக சமையல் மாதிரி பண்ணி ஒரு ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வியூஸ் எதுவுமே போகலை. 8 மாதம் கழிச்சு தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்குது, நம்ம ஏன் வெறும் ஒரு காட்டுக்குள்ளே வச்சு நடு காட்டுக்குள்ளே வச்சு ஒரு பிரம்மாண்டமாக சமைக்கக்கூடாது, நம்மளுடைய பாரம்பரியத்தை ஏன் மக்களுக்கு நம்ம தெரிவிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்குது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஈசல் பூச்சி வந்து வரக்கூடிய காலமாக அது இருக்குது. ஸோ அதனால அந்த பூச்சியை வச்சு நம்ம சமைச்சு சாப்பிட்லாங்கிற ஐடியாவில் ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ அவங்க எதிர்பார்க்கவே கிடையாது, அந்த வீடியோ ஒரு கே கணக்கில் வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவோட வியூஸை பார்க்கும்போது எல்லாத்துக்குமே வந்து மனசுக்குள்ளே ஒரு எனர்ஜி வருது, ஒரு எந்தூசியாசம் வருது, இனிமேல் நம்ம தொடர்ந்து இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வருது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய மனோநிலையே மாறுது, நாம ஏன் ஃபுல் டைமாவே யூடியூப் எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ உழைப்பை கொட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். என்னன்னா ஃபர்ஸ்ட் 6 பேரோட பயோடேட்டாவை கேட்டவே நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். இந்த சேனலோட ஃபவுண்டர் யாருன்னா சுப்பிரமணியம், ஏன்னா அவரோட யோசனையில தான் இந்த சேனலே உருவாச்சு. இவங்க எல்லாருமே எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பக்கம் சின்ன வீரமங்கலம்ங்கிற குக் கிராமம் தான் இவங்களுடைய சொந்த ஊர். சுப்பிரமணியம் எம்காம் எம்ஃபில்லாம் படிச்சிருக்கிறாரு. அவரு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதுல பிளாகரா இருந்திருக்கிறாரு. சோ அதுல அவருக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் வந்திருக்கு. அந்த வருமானத்திலேயே அவரு கார் எல்லாம் வாங்கி இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல அந்த வெப்சைட்டை வேற ஒரு நபருக்கு வித்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஐடியா அவருக்கு வருது. அவருக்கு அடுத்து யாருன்னா பெரிய தம்பின்னு சொல்லக்கூடிய அந்த சமையல்காரரு, 20 வருஷமா சமையல் தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த யூடியூப்காகவே தன்னுடைய சமையல் தொழிலே விட்டுட்டு யூடியூப்பை நம்பி அவர் இறங்கியிருக்கிறாரு. அவருக்கு வயசு வந்து 68 ஆகுது. நெக்ஸ்ட் யாருன்னா முத்து மாணிக்கம், இவரு சமையல் கலையில பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சவர். இவங்களோட வீடியோவில ஃபர்ஸ்ட் சமைக்கக்கூடிய நபர் யாருன்னா ஐயனார், ஏன்னா அவர் தான் மஞ்சள் அழைப்பாரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட வீடியோவில் காய்கறி கட் பண்ணுறது முருகேசன். அடுத்து தமிழ்ச்செல்வன், காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டியில் நானோ டெக்னாலஜியில் எம்ஃபில் பண்ணிக்கிறாரு. பண்ணது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க், கோல்டு மெடலிஸ்ட்டு. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டு முயற்சி தான் இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல். இதில் வீடியோவை ஷூட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது எல்லாமே சுப்பிரமணியம் தான். ஆரம்ப காலகட்டத்தில் சுப்பிரமணியத்துக்கு ஒரு கேமரா கூட பிடிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வைராகியத்திலேயே என்னவோ இன்றைக்கி அவ்வளோக்கி கூடிய ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து வேற லெவலில் இருக்குது. அதை வந்து ராகுல் காந்தியே வந்து பாராட்டிட்டு போயிருக்கிறாரு. இவங்க இருக்கிற கிராமமும் ரொம்ப ரொம்ப ஒரு குக் கிராமம். அந்த கிராமத்தில் இன்டர்நெட்னாவே என்னன்னு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு இவங்க ஒரு வீடியோ எடுக்கிறாங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 GB 5 GB அந்த வீடியோவோட சைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீடியோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் ரொம்ப தேவைப்படும். பட் இவங்க யூஸ் பண்ணுறது என்னவோ நார்மலாக கூடிய மொபைலில் இருக்கக்கூடிய அந்த ஹாட்ஸ்பாட்டை யூஸ் பண்ணி லேப்புக்கு கனெக்ட் பண்ணி அதன் மூலியமா தான் இவங்க வீடியோவை அப்லோட் பண்றாங்க. இவ்வளோ பெரிய சேனலாக இருந்தாலுமே அவங்க பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப ஒரு வியப்பாக தான் இருக்குது. இவங்க 6 பேர்த்துக்கும் தனித்தனி பேக்ரவுண்ட் இருக்கு. நிறைய பேர் படித்தவங்களா இருக்கிறாங்க, சில பேர் படிக்காதவங்களா இருக்கிறாங்க, சில பேர் சமையல்காரவும் இவங்க 6 பேர்த்துல இருக்கிறாங்க. இப்படி 6 பேர்த்துக்கு ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருந்தாலுமே இவங்க வந்து ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. வேற வழியே இல்லாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நினச்சிட்டு இருந்திருக்காங்கன்னா, நம்ம வந்து வெளிநாடு போய் சம்பாரிச்சோம்னா நம்ம வந்து சீக்கிரம் முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்துச்சு. அவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வெளிநாடு போய் எவ்வளோ சம்பாரிச்சிருப்போமோ தெரியாது, பட் எவ்வளோ சம்பாரிச்சிருந்தாலுமே இப்போ நாங்கள் அதை விட 10 மடங்கு நாங்கள் யூடியூப் மூலமா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம நாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, படிக்கிற வரைக்கும் ஒரு மரியாதை, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகலன்னா வேற ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த மாதிரி எல்லா கஷ்டங்களையும் இவங்களும் கடந்து தான் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் தான் யூடியூப்பில் வீடியோ பண்ணுறாங்க, எல்லோரும் தான் யூடியூப்பில் சமைக்கிறாங்க, பட் இவங்க மட்டும் ஏன் ஸ்பெஷல், இவங்க மட்டும் ஏன் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு ரீச் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டிவியில் சமையல் நிகழ்ச்சி பார்த்தோம்னா ஒரு ஸ்டூடியோவில் வச்சு பண்ணுவாங்க, ஒரு வீட்டில் வச்சு சமைப்பாங்க. பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை பிரேக் பண்ணிவிட்டு தமிழ் பண்பாடு முறைப்படி இவங்க வந்து சமைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிறந்த வயல்வெளியில போயிட்டு பெரிய பெரிய கல்லெல்லாம் ஒன்னா சேர்த்து அதுக்கு அடியில விறக வச்சு அது மேல தீய மூட்டி பாரம்பரிய முறையில சமையல் செய்யறாங்க. இதை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு என்ன தோணுதுன்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கு, ரொம்ப ஒரு மலைப்பா இருக்கு. எது சாப்பிட்டாலுமே இவங்க கம்மியா சாப்பிட மாட்டாங்க, எல்லாமே பெருசு பெருசா தான் அவங்க வீடியோல காட்டுறாங்க, எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா தான் காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரியான வீடியோக்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே புதுமையா இருந்துச்சு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சேனல் ரொம்ப ரீச் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நிறையா சேனல்ஸ், ஏகப்பட்ட சேனல்ஸ் இவங்களை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணி வராங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஒரு முன்னோடியாக இருக்கிறாங்க. பொதுவாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நாம் ஜெயிக்கணும்னு நினச்சோம்னா 2 விஷயம் முக்கியமானது. ஒன்று புதுமையாக இருக்கணும், அப்படி இல்லாட்டி ரொம்ப பெருசாக செய்யணும், எது செஞ்சாலுமே ரொம்ப பெருசாக செய்யணும். பட் இவங்களோட விஷயத்தை ரெண்டுமே வந்து இவங்க பண்ணியிருக்கிறதுனால தான் இன்றைக்கி இவங்க யாருமே எட்ட முடியாத உயரத்துக்கு இவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் பெரிய பெரிய இடத்துக்கு நம்ம வந்து ரீச் ஆனாலுமே ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம எப்படி இருந்தோமோ அப்படி தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறாங்க. இன்றைக்குமே அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ 2018 ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் பண்ண இந்த சேனலில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 74 லட்சத்துக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்ட ஒரே சேனல் தமிழில் இது தான். ஸோ இவங்க ராகுல் காந்தி சொன்னது மாதிரியே இவங்களுடைய சமையலை சிகாகோ வரைக்கும் இவங்க கொண்டு போனாங்கன்னா அது எல்லோருக்கும் பெருமையாக தான் இருக்கும். ஸோ சாதாரண ஒரு குக் கிராமத்தில் பிறந்து விளையாட்டாக ஒரு வீடியோவை ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி அது யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆகி இன்றைக்கி உலகம் முழுக்க இவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கன்னா அது எல்லாமே அவங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கல, அதுக்கு பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, அவமானப்பட்டிருக்கிறாங்க, அசிங்கப்பட்டிருக்கிறாங்க, கேவலப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறாங்க. ஸோ இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கணும்னு நினச்சேன்னா நீ யாரையுமே திரும்பி பார்க்காத அப்படிங்கிற ஹிட்லரோட சொல்லுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் தான் இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல். ஸோ இந்த சேனல் இன்னும் கொஞ்ச நாள்லேயே 1 கரோர் சப்ஸ்கிரைபர்ஸை கண்டிப்பாக ரீச் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கெல்லாமே நம்ம வாழ்த்தலாம். நன்றி, வணக்கம்.